ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ கற்பக விநாயக திருத்தால் சரணம் சரணம். சுவாமியுடைய 64 திருவிளையாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதிலே 34வது திருவிளையாடலாக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோழ அரசருக்கு சுவாமி வந்து கதவு திறந்து விட்ட லீலை, அந்த லீலைக்கு பேர். சோழ தேசத்து மன்னர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேரே என்ன தெரியுமா? காடு வெட்டின சோழன் அப்படின்னு பேர். அவர் ஒரு முறை காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாளுடைய கோவிலில் சுற்றி காடு காடாக அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக புதர் மண்டி ஒரு காடு மாதிரி இருந்தது. யாருமே கவனிப்பாரற்ற ஒரு சூழ்நிலையில் காலநிலை ஏற்பட்ட போது அவர் என்ன பண்ணாராம், அந்த இடத்த வந்து புதுப்பிச்சு அந்த அம்பாளுக்கு அற்புதமான அந்த கோவிலை பாதுகாத்து ரொம்ப அற்புதமாக நகரேஷு காஞ்சி என்று போற்றப்படுகின்ற அந்த காமாட்சி அம்பாளுக்கு அற்புதமான திருப்பணிகள் செய்ததால் அவருக்கு காடு வெட்டின சோழன் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. இப்போது அவர் என்ன பண்ணார், ஒரு சமயம் காமாட்சி அம்பாள் கோவிலில் அம்பாளை தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சில முனிவர்கள் என்ன பண்ணாங்க, காமாட்சி அம்பாளை தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக காமாட்சி அம்பாள் கோயிலுக்கு வருங்கிற போது அவங்க வந்தவங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மதுரை மீனாட்சி அம்மனுடைய பெருமைகளையும் அங்கே இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய பெருமைகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது கேட்ட உடனே இந்த மன்னருக்கு என்னாச்சா, ஆஹா, நம்ம போய் அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரால் தரிசனம் பண்ண முடியாத ஒரு அவல நிலையில் இருக்கும். ஏன்னா இவர் என்ன தேசம், சோழ தேசம், அவர் பாண்டிய மன்னர்கள், பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த கோவில் இருக்குது, நமக்கும் அவங்களுக்கும் பகை இருக்குது, இந்த சூழலில் போய் நம்ம அவரையும் இப்போ எதிர்த்து போரிடக்கூடிய ஆற்றலும் நம்மக்கிட்ட இல்லை, இப்போ இந்த சூழலை நம்ம தனியாக போயிட்டால் நம்மளை சிறை பிடிச்சிருவாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இது நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம். எதனால் ஒரு கோயிலுக்கு போவோம், அங்கே அம்பாவை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எதனால் ஒரு கோவில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவிலுடைய பெருமைகளை போய் அந்த கோவிலில் உட்காந்து சொல்லிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இது நான் முகநூலில் வந்த ஒரு விஷயம். ஆலயத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 கட்டளைகளை ரொம்ப அற்புதமாக ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். அதில் ஒரு கட்டளையாக கோவிலில் நம்ம நடந்து கொள்ளக்கூடாத விஷயங்களில் ஒன்றா அவர் அதில் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தார். என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு கோவிலில் போகிறோம், ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம், உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாள் கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவிலில் மற்ற தேவதைகள் மற்ற ஸ்தல மூர்த்திகளை உயர்வாக பேசக்கூடாது. அந்த நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய கருணைகளையும் அந்த கோவிலில் நடந்த வரலாறு அந்த கோவிலில் நடந்த சிறப்புகளையும் சொன்னீங்கன்னா வர மக்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை கேட்டு, ஆஹா, இந்த மூர்த்தி இவ்வளவு சிறப்பாக இங்கே இருக்கா, இந்த காரணத்தினால இந்த மூர்த்தி இந்த இடத்துல எழுந்துள்ளிருக்கா, இந்த முனிவருக்காக இந்த கோவிலில் வந்திருக்காளா அம்பாள், ஓ அப்போ இது இந்த அளவுக்கு சிறப்புகளான்னு சொல்லிட்டு அந்த கோவிலோட ஒன்றி அவர்கள் வழிபடுவதற்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு வேறு கோவில் மூர்த்தி எங்கே இருந்தாலும் அதே சிவபெருமான் தான், அதே அம்பாள் தான், அந்த இடத்துல வந்துட்டு மதுரையுடைய பெருமைகளையோ திருவானைக்காவலுடைய பெருமைகளையோ சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த மூர்த்தி விட்டுட்டு அந்த மூர்த்திகளை நம்ம பெருமையாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மை தான் அது. இப்போது இப்படி சொன்ன உடனே வந்த பக்தர்களுக்கு என்ன தோணும், அப்போ ஏன்னா அவங்களுக்கு முழு விஷயமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அவங்க ஓரளவுக்கு கோவில்களை பற்றியும் அந்தந்த ஸ்தல மூர்த்திகளுடைய வரலாறையும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. தெரியாத ஒரு நண்பர்கிட்ட சொன்னோடனே, ஓ அப்போ இந்த மூர்த்தி தாழ்வோ, அப்போ அந்த மூர்த்தி தான் நம்ம கும்பிட்டுருக்கோமோ, ஓஹோ அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவே அந்த கோவிலில் தரிசனம் செஞ்சுட்டு வரவங்க கிட்ட நீங்கள் அந்த பெருமைகளை சொல்லிட்டு பாருங்களேன், திரும்ப ஒரு வாட்டி போய் சுவாமியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு, ஆஹா, இந்த அளவுக்கு இருக்காங்கப்பா, அப்பா நான் இது வரைக்கும் இந்த கோவிலில் வந்திருக்கேன்ப்பா, இந்த அமைப்பு இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா, நீ சொன்ன பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குப்பா. அப்படி தான் ஒரு அன்பர் திருவானைக்காவலில் தரிசனம் செய்திருக்கும் போது தரிசனம் செஞ்சுட்டு நண்பர்களுக்கு அந்த கோவில் பற்றி இதோ தெரிஞ்ச அளவு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்ரீசக்கர தாடங்கத்தை பற்றியும் ஜம்புகேஸ்வரர் கீழே அந்த தண்ணீர் சுரக்கக்கூடியது, சுவாமியை வந்து அம்பாலே தண்ணியிலேருந்து லிங்கம் பிடிச்சதையும், காலமேக புலவருக்கு அம்பாள் அங்கே அனுகிரகம் செய்ததையும் நான் என்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்லிட்டு இருந்தபோது ஏற்கனவே அவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, ஆனால் அங்கே ஸ்ரீசக்கரம் தாடங்க அம்பாள் போட்டிருக்கான்றோம் அவங்களுக்கு தெரியல, சுவாமிக்கு அந்த விஷயங்களும் அவங்களுக்கு தெரியல. நம்ம சொன்ன பிறகு திரும்பவும் போய் அம்பாளை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க, ஆமாப்பா நீ சொன்ன பிறகு அந்த ஸ்ரீசக்கர தாடங்கத்தோட அம்பாளை தரிசனம் பண்ண, காலமேக புலவருக்கு அந்த அம்பாள் கொடுத்தாளா, அப்போது
அந்த மூர்த்தியுடைய பெருமைகளை அங்கே சொல்லும்போது உணர்ந்து அவங்க மறுபடியும் போய் தரிசனம் செஞ்சு அவங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி இன்னும் அந்த ஸ்தலத்தின் பெருமைகள் உயர்ந்து கொண்டிருக்கும். அங்கே போய் எனக்கு காமாட்சி அம்பாள் பிடிக்குன்றதுனால காஞ்சிபுரம் மகாத்மியம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனே அவங்க புத்தி எங்கே போயிடும், ஓ இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற அம்பாள் தான் வசதி, இங்கே நம்ம வரக்கூடாதோ அப்படின்னு தோணி அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்போ அதுதான் நடந்தது. இப்போ இந்த முனிவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பிகையுடைய பெருமைகளையும் சுந்தரேஸ்வரர் ஆதிலிங்கம்ங்கிற பெருமைகளையும் சொன்னதும் இந்த மன்னருக்கு என்ன தோணுச்சு, மதுரையில் போய் சொக்கநாதரையும் மீனாட்சியும் தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டது. இந்த ஆசை ஏற்பட்டது அவருக்கு ரொம்ப நாளாக அந்த ஆசையில் அவர் சரியாக சாப்பிடலை, சரியாக தூங்கலை, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படியே தினம் காமாட்சி அம்பாளையும் ஏகாம்பரேஸ்வரர்கிட்டையும் அதையே பிரார்த்தனை பண்ணுறார், உங்களை நான் அங்கே வந்து அந்த ரூபத்தில் தரிசனம் செய்யணும், அனுகிரகம் பண்ணக்கூடாதா அனுகிரகம் பண்ணக்கூடாதான்ட்டு ரொம்ப உளமுருகி வேண்டிக்கிட்டே இருந்ததுனால சுவாமி என்ன பண்ணாராம், கனவில் சென்று சொல்கிறாரு, அப்பா இப்போ நீ என்ன மதுரையில் எங்களை தரிசனம் பண்ணணும், அவ்வளோதானே. சோழனுடைய கனவுக்கு போய் சுவாமி சொல்கிறாரு, அப்பா நீ மட்டும் மாறு வேஷத்தில் தனியாக வந்தீங்கன்னா நான் உன்னை தரிசனம் செய்ய வச்சு பத்திரமா உன்னுடைய நகரத்துக்கே உன்னை திருப்பி அனுப்புகிறேன், ஆனால் நீ மட்டும்தான் வரணும், மாறு வேடத்தில் வந்தால் நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, காடு வெட்டிய சோழனுடைய கனவிலே சென்று அதை உரைத்து விடுகிறார். சுவாமி அவர் உண்மையிலே எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், ஒரு மன்னர் இறைவனே வந்து ஒரு கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போய் தன்னுடைய ரூபத்தை தரிசனம் செய்ய வைக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சிது, காடு வெட்டிய சோழனுக்கு கிடைச்சிது. ஏன் கிடைச்சிது, மிக உயர்ந்த பூலோக ஸ்ரீபுரமாக மகாலலிதா பரமேஸ்வரியுடைய கோவிலை அப்படி திருத்தி அந்த ஆலயத்துக்கு திருப்பணி செய்து திருக்குடமுழுக்கு செய்து வைத்த அந்த அற்புதமான பலன் இறைவனே அவர் அழைச்சிக்கிட்டு போய் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிதாமா. இப்போது நாம் கூட சில டைமில் கோவிலுக்கு போவோம், கோவிலுக்கு போய் அர்ச்சகர்கள்கிட்ட கேட்டு வச்சுருப்போம், செக்யூரிட்டி கிட்ட கேட்டு வச்சுருப்போம், எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருப்போம், நாங்கள் இந்த டைமுக்கு வந்துடுறோம், நாங்கள் எங்களை கொஞ்சம் சுவாமியை ஸ்பெஷலாக தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுமதி வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுருப்போம். நம்ம எல்லோரும் பண்ணுறதானே, இப்போ சாதாரணமாக பொதுவில் போய் பார்க்குறது கொஞ்சம் தள்ளி இருக்கும், சிறப்பாக சில நேரங்களில் தரிசனம் செய்கிறதுக்கு ஆசை இருக்கும். இப்போ நீங்கள் திருவானைக்காவல் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் அம்பாளை வந்து அர்த்த மண்டபத்திலே நின்று தரிசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி இன்பமாக இருந்தது, அம்பாள் ரொம்ப கிட்டக்க சேவிக்கலாம், அந்த ஒற்றை விளக்க வெளிச்சத்தில் அந்த அம்பாள் அவ்வளோ அழகாக காட்சி கொடுப்பா. இப்போ முடியாது, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மகாமண்டபத்தில் முன்னாடியே அர்த்த மண்டபத்து வாசலில் நின்று தான் தரிசனம் பண்ணக்கூடிய அளவு. காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு போனீங்கன்னா கூட காயத்ரி மண்டபத்திலிருந்து அம்பாளை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு தனி இன்பம், ரொம்ப அற்புதமாக அம்பாள் காட்சி இருக்கும். அங்கே கொஞ்சம் முன்னாடி அர்ச்சனை பண்ணுற இடத்துல நின்று அது ஒரு அழகு, கொடிமரத்தில் நின்று பார்த்தோம்னா அது ஒரு அழகாக இருக்கும். அப்போது நம்ம சில நேரங்கள் ஆசைப்படுவோம், எல்லா நேரத்துலையும் ஆசைப்பட மாட்டோம், சில நேரத்தில் கிட்ட நின்று அம்பாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நம்ம தெரிஞ்ச அர்ச்சகர்கள்கிட்டையோ இல்லை செக்யூரிட்டிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு ஒரு நண்பரை வேற கூட்டிகிட்டு போவோம், ரொம்ப சந்தோஷமாக, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், வா நம்ம போய் இன்றைக்கி சுவாமியை கிட்டக்க தரிசனம் பண்ண வைக்கிறான்ட்டு நீங்கள் போனீங்கன்னா அன்னைக்கின்னு பார்த்து நம்ம எந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி வச்சோமோ அந்த அர்ச்சகர்கள் ஒருத்தவங்க கூட டியூட்டியில் இருக்க மாட்டாங்க, எந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்லமோ ஒரு செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க, அன்னைக்குன்னு பார்த்து செக்யூரிட்டியை மாற்றி விட்டுருப்பாங்க. நம்ம போய் பேனு நிற்க வேண்டியதான், நம்மளை அழைச்சிட்டு போய் நம்ம கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு போனோம்ல அந்த நண்பர் நம்மளை இப்படியே பார்ப்பார், என்னப்பா நீ இன்னமோ எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அப்படின்னு சொன்னியே இது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்புறம் தான் நம்ம நினைப்போம், ஆஹா அம்மா உன்னை வேண்டி உன்னை நம்பி உன் கோயிலுக்கு வராமல் மற்றவங்கள நம்பி வந்தது என்னுடைய தவறு, தயவு செஞ்சு எப்படியாவது எனக்கு இன்றைக்கி கிட்டக்க நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நமக்கு தெரிஞ்ச அர்ச்சகர் கண்ணில் படுவார் இல்லை செக்யூரிட்டியோ கண்ணில் படுவார், ரெண்டுமே இல்லாமல் அன்னைக்கு புதுசாக ஒரு அர்ச்சகர் நம்மக்கிட்ட அறிமுகமாகி அவரே அவர் மூலமாக வேறு யாரோ தெரிஞ்சு அந்த நண்பர் மூலமாக ஒரு நண்பர் தெரிஞ்சு அன்னைக்கு அம்பாவை போய் கிட்டக்க தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எப்போது பூரண சரணாகதி அடைஞ்சு எந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த தெய்வத்தையே சரணாகதி அடைஞ்சு அவங்களையே கிட்டக்க போய் தரிசனம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணுன்ட்டு அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா அது நடக்கும். மற்றவங்களை நம்பணும்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் அது நடக்காது, இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நடந்தது தான் அடியன் இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போலேருந்து என் தம்பி சொல்லுவார், நீ கோவிலுக்கு போறியா அந்த ஸ்தலத்து இறைவன் இடத்துலையும் இறைவி இடத்திலையுமே நம்பிப்போ, கண்டிப்பாக கிட்டக்க உனக்கு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஆனால் நம்ம பண்ணுற பாக்கியம் ஏதோ அன்பர்கள் மூலமாக அம்பாள் அனுகிரகம் செய்கிறா, அவர் பண்ண பாக்கியம் சுவாமியே அழைச்சிட்டு போகிறாருங்க கோயிலுக்கு,
இவர் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வரும்போது அந்த நேரம் பார்த்து வைகை ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அவருக்கு ரொம்ப ஆசை வைகை நதியில் நீராடணும், பொற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனை தரிசனம் பண்ணணும்னு வந்தா நடுநேரம் வேற ஆகிப்போச்சு. ஆற்றுல அவ்வளோ வெள்ளம் ஓடுது. அது இல்லாமல் இப்போ போகிற மாதிரிலாம் அப்போ எந்த நேரமும் கோயில்களுக்குள்ளெல்லாம் போக முடியாது, ஒரு தேசத்துக்குள்ளே நுழைய முடியாது. ராத்திரியானதான் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சுற்றி அனைத்து கோட்டை வாசல்களையும் பிரதான வாசல்கள் எல்லாம் பூட்டிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு பொறி வச்சுருப்பாங்க, அந்த பொறியை பயன்படுத்தி தான் அதோட மறுநாள் காலையில் தான் திறக்க முடியும். இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் போய் ஆற்றுக்கு போனாலும் வெள்ளம் கரபுரண்டு ஓடுது. உடனே ஒரு சுக்கநாத பெருமானை பிரார்த்தனை பண்ணுறாரு. ஹாலஸ்ய சுந்தரா, கடம்பவன சுந்தரா, கற்பூர சுந்தரா, கஸ்தூரி சுந்தரா, சத் சுந்தரா, அபய சுந்தரா, ஆதி சுந்தரா, பாண்டிய சுந்தரா, நீ வந்து எனக்கு அனுகிரகம் செய்கிறேன்னு சொன்னியேப்பா, இப்படி என்னை கைவிட்டுடாமல் எனக்கு அனுகிரகம் செய்யு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை செய்யும் போது இறைவன் ஒரு சித்த புருஷருடைய வடிவத்தில் அவர் முன்னாடி தோன்றி, அப்பா வா, நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறேன், நீ என் கூட வரையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறார். உடனே அவருக்கு என்ன தோணுச்சு, ஆஹ், இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து நம்மளை மீனாட்சி கோயிலுக்கு அழைச்சின்னு போகிறேன், சுந்தரேஸ்வரர் கோயில் அழைச்சிக்கு போகிறேன்னு சொல்கிறாரே, அப்படி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு போகிறாரு. கதவு தான் சாத்தியிருக்குதே, சுவாமி என்ன பண்ணுறாரு, அந்த பொறியை திறந்து வடக்கு வாசல் வழியாக அவரை உள்ளே அழைச்சிக்கிட்டு போய் மூலஸ்தானத்தில் அழைச்சிக்கிட்டு போய் பொற்றாமரை குளத்தில் அந்த நேரத்தில் அவரை நீராட வச்சு கதவுகளை திறந்து விட்டு மீனாட்சி அம்பாள் சன்னதிக்கும் சொக்கநாதர் சன்னதிக்கும் சுவாமி அழைச்சிக்கிட்டு போய் காடு வெட்டிய சோழனை தரிசனம் பண்ண வைக்கிறாருங்க. அவர் ரொம்ப ஆனந்தம், முதல்ல போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆனந்தம் என்னன்ட்டு. மதுரையோ காஞ்சிபுரமோ திருவானைக்காவலோ இல்லை ஒரு பெரிய பெரிய ஸ்தலத்துக்கு முதல்ல போகிறவங்கள பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த மூலஸ்தான கர்ப்பகிரகத்தை அப்படி தரிசனம் பண்ணுவாங்க. அவ்வளோ ஆசையாக இருக்கும் நின்று பார்க்கறதுக்கு. அதுவும் ஆகுது அவ்வளோ பெரிய கோவில், அங்கே இருக்கிற சொத்து கோவில்கள் பிரகாரங்கள்லாம் சுற்றி வரணும்னா ஒரு நாள் பத்தவே பத்தாது, ஒரு முழு நாள் எடுத்துக்கிட்டால் கூட. ஏன்னா அத்தனை சிற்பங்கள், அத்தனை ஓவியங்கள், அத்தனை சிறப்பு. அதுவும் மூலஸ்தான மூர்த்தியான மீனாட்சி சொக்கநாதரை தரிசனம்னா நின்றுக்கிட்டே இருக்கலாம், அனுப்புறதுக்கே நம்ம வெளியில் வர்றதுக்கே நமக்கு மனசு வராது. அப்படி ஒரு அழகு சுவாமியும் அம்பாலும் அந்த இடத்துல அந்த விளக்கு வெளிச்சத்தில். இப்போது அந்த மாதிரி போய் அவர் தரிசனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. உட்காந்து தன்னை மறந்து, ஊனை மறந்து, உறக்கத்தையும் மறந்து அப்படியே நிஷ்டையில் உட்காந்து சுவாமி இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கிறார். வெடிய போகுது. உடனே சுவாமி என்ன பண்ணார், ஆஹா, இதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தானா நமக்கு, அவனை வந்து வெடிஞ்சிடுச்சுன்னா மன்னருக்கு விஷயம் போயிடும், அப்புறம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வரும்னு என எண்ணிய இறைவன் அவருடைய திரும்ப அவர் மெய்மறந்த நிலையை அவருக்கு உணர்த்தி, அப்பா, இப்போது மன்னன் உன்னை பார்த்தானா போர் மூலம் உனக்கு போரை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இப்போதைக்கு இல்லை, அதனால் நம்ம திரும்ப போயிடலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தி சித்தராக வந்த இறைவன் அவரை அழைச்சிக்கிட்டு போய் திரும்ப அந்த வடக்கு வாசல் கதவு, வடக்கு வாசல்னா கோட்டை வாசல் சொல்கிறோம், மதுரை எல்லையில் இருக்கக்கூடிய அந்த கதவு திறந்து விட்டு அவங்க வந்து மீன் பொறி போட்டு அதை மூடியிருந்தாங்க அந்த கதவை. சுவாமி வந்தார், ரிஷப பொறி போட்டு மூடிட்டு அவர் அணைச்சி வச்சுட்டார். அவர் இரவோடு இரவாக திரும்ப மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு போயிடுறார். மறுநாள் காலையில் காவலர்கள் பார்க்குறாங்க, இது என்னடா, இது மீன் பொறி தானே நம்ம போட்டு மூடணும், இது என்ன, இது ரிஷப குறி போட்டு மூடி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் பார்த்துட்டு மன்னர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. மன்னருக்கு இது என்னன்னே புரியல, இது எப்படி பொறி மாறாது, ரிஷப பொறிங்கிறது இறைவனுடைய அம்சமானது, சிவபெருமானுடைய கொடி, இதை போய் எப்படி வந்ததுன்னு தெரியலையே, இறைவா இதை நீ எனக்கு உணர்த்தணும்னு சொல்லிட்டு அவர், நான் சாப்பிட மாட்டேன், உறங்க மாட்டேன், நான் தண்ணியிலேயே தரையிலேயே படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் சுவாமி என்ன பண்ணார், இல்லைப்பா, உன் எதிரியாக இருந்தால் கூட என் மீது கொண்ட பக்தியின் காரணமாக காடுவெட்டி சோழனுக்காக என் கோவிலை நானே திறந்து அவருக்கு அனுகிரகம் செய்தேன், எனவே இதை நீ பெருசுப்படுத்தாத, அவன் பக்திக்கு மெச்சு அவருக்கு அந்த அனுகிரகத்தை செய்தேன்னு சொன்னவுடனே சுவாமி வியந்து போனார். சுவாமியுடைய கருணையை குறித்து பாண்டிய மன்னர் அவ்வளோ ஆச்சரியப்பட்டாராம். ஒரு பக்தனுக்காக இறைவன் தன்னை தானே சுருக்கி கொண்டு அவரையே தரிசனம் செய்ய வைக்கணும்னா அவ்வியாச கருணாமூர்த்தி ஆக அந்த இறைவன் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தம் கொண்டாராம் பாண்டிய மன்னன். பேர்பட்ட ஒரு அற்புதமான திருவிளையாடல் இந்த 34வது திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை வந்து கேட்கிறவங்களுக்கும் படிப்பவர்களுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட ஆயுள், புத்திர பௌத்திராதிகளோடு சம்பிரமமாய் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களில் எந்த விக்னகங்களும் வராமல், ஏன்னா எந்த விக்னகமும், ஏன்னா இப்போ மன்னர் வந்து தரிசனம் பண்ணணும்னு நினச்சார், அவருக்கு எந்த விக்னகமும் இல்லாமல் எப்படி சுவாமி தன்னையே தனக்காக தரிசனம் செய்ய வைத்தாரோ
அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விக்னகங்களும் தீரும் அப்படின்னு இந்த திருவிளையாடல் படிக்கிறவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், சொல்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு சோழனுக்கு கதவு திறந்து விட்ட அந்த லீலையானது முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.